குமரியில் கைதான பிஎட் பட்டதாரி செல்போனில் திகைக்க வைக்கும் வகையில் ஏராளமான இளம் பெண்களின் ஆபாச வீடியோக்களும் போட்டோக்களும் இருந்தன இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் நாகர்கோயில் கோணம் பகுதியை சேர்ந்த பேராசிரியை ஒருவர் நாகர்கோயில் அண்ணா பஸ் நிலையம் அருகில் உள்ள கவரி நகைகள் விற்பனை செய்யும் கடைக்கு சென்றுள்ளார் அங்கிருந்த கடை ஊழியரான குமரி மாவட்டம் மணலிக்கரை கோணம் பகுதியை சேர்ந்த ஸ்டான்லி பிரின்ஸ் என்ற முப்பத்தி நான்கு வயது நபருடன் தான் அணிந்துள்ள தங்க நகை போல கவரி நகை வேண்டும் என கூறியுள்ளார் அதற்கு ஸ்டான்லி பிரின்ஸோ நீங்கள் நகை அணிந்திருப்பது போல போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி வையுங்கள் என்று கூறியுள்ளார் இதை நம்பி அந்த பேராசிரியையும் தன்னுடைய திருமணத்தின் போது எடுத்த புகைப்படத்தை வாட்ஸ்அப்பில் ஸ்டான்லி பிரின்ஸுக்கு அனுப்பி வைத்துள்ளார் இதையடுத்து அவரது செல்போன் எண்ணை தெரிந்து கொண்ட ஸ்டான்லி பிரின்ஸ் தினமும் செல்போனில் தொந்தரவும் செய்துள்ளார் உடனே காவல் நிலையத்தில் புகார் அளிப்பேன் என பேராசிரியை கூறியதும் அவரது போட்டோக்களை ஆபாசமாக மார்பிங் செய்து அந்த பேராசிரியைக்கு அவர் அனுப்பியுள்ளார் அதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்துள்ளார் உடனே மாவட்ட எஸ்பியிடம் புகாரும் அளித்துள்ளார் இதையடுத்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்த எஸ்பி உத்தரவிட்டார் அதன் பேரில் விசாரணை நடத்தி ஸ்டான்லி பிரின்ஸை நேற்று முன்தினம் கைதும் செய்தனர் பின்னர் நாகர்கோயில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவரிடம் நடத்திய விசாரணையில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின பிஎட் பட்டதாரியான ஸ்டான்லி பிரின்ஸ் நாகர்கோயில் மார்த்தாண்டம் தக்கலை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பிரபலமான கடைகள் ஜவுளி கடைகள் உள்ளிட்ட கடைகளில் பணியாற்றியும் உள்ளார் எந்த கடையிலும் குறைந்தபட்சம் ஆறு மாதங்களுக்கு மேல் வேலை பார்ப்பதும் இல்லை அவரின் நடவடிக்கை சரியில்லாமல் பணியிலிருந்து நீக்கியும் உள்ளனர் இவர் பணியாற்றும் கடைகளில் தன்னுடன் பணிபுரியும் இளம் பெண்களுடன் பழகி அவர்களின் செல்போன் எண்ணையும் தெரிந்து கொண்டு மெசேஜ் வீடியோக்கள் அனுப்புவதை வாடிக்கையாக வைத்துள்ளார் இவரிடம் ஏராளமான இளம் பெண்களின் செல்ஃபோன் நம்பர்களும் ஃபோட்டோக்களும் இருந்துள்ளன இளம்பெண்களை மிரட்டியும் வந்துள்ளார் தனது விருப்பத்துக்கு இணங்காத பெண்களின் போட்டோக்களை ஆபாசமாக மார்பிங் செய்து வெளியிட்டு வந்துள்ளார் இவ்வாறு போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் மேலும் ஸ்டான்லி பிரின்ஸ் கருங்கல் பகுதியை சேர்ந்த தன்னுடைய கடைக்கு அடிக்கடி வந்த ஒரு இளம்பெண்ணுடன் பழகி அவரை திருமணமும் செய்து கொண்டுள்ளார் ஆனால் திருமணம் முடிந்த இரண்டு நாட்களிலேயே ஸ்டான்லி பிரின்ஸின் நடவடிக்கையை பிடிக்காமல் அந்த பெண்ணும் பிரிந்து சென்றுள்ளார் இதனால் அவரது புகைப்படத்தையும் ஆபாசமாக மார்பிங் இது வெளியிட்டு வெளியிட்டு விடுவேன் என மிரட்டிய ஸ்டான்லி பிரின்ஸ் தன்னுடன் வாழ வருமாறு வற்புறுத்தியுள்ளார் இவருக்கு பயந்து அந்த இளம்பெண்ணும் தற்போது புகார் அளித்துள்ளார் தற்போது வரை ஸ்டான்லி பிரின்ஸ் மீது இரண்டு இளம் பெண்கள் புகாரும் அளித்தும் உள்ளனர் மேலும் பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் புகார் அளிக்கலாம் எனவும் சைபர் கிரைம் போலீசார் தற்போது கூறியுள்ளனர் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டும் உள்ளது கடையில் வேலை செய்த ஊழியரான ஸ்டான்லி பிரின்ஸுடைய இந்த செயலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்